ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஆஜி ஃபேமிலி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MM-7. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா கேம் சர்வர் டைம் அவுட். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக வந்து ஒரு 2-3 மேட்ச் விளையாடிட்டுருக்கேன், திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல பார்த்தீங்கன்னா கேம் சர்வர் டைம் அவுட் MM-7 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு மேட்ச் ஆடிட்டுருப்பேன். ஸோ அந்த மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா சார் ஓகே இனிமேல் அந்த பக்கம் இருக்காங்க அடிக்கலாம்னு ஏறி போகிறேன் பார்க்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சு கேம் சர்வர் டைம் அவுட். ஸோ இதேமாதிரி கண்டினியூஸாக வந்துட்டு இருந்துச்சு, செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரேங்க்டு மேட்ச் ஒன்று போட்டேன். சரி ஓகே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு ரேங்க்டு மேட்ச் போட்டேன். ஸோ என்ன இது MM-7 அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு நியூவாக சர்வர் விடும்போது இல்லைனா வந்து நிறைய பேர் கேம் ப்ளே பண்ணிருக்கும் போது வந்து, ஏன்னா இப்போ வந்து நியூ சீசன் விட்டுருக்காங்க. ஸோ அதனால் எதுனா அப்டேட் போயிட்டுருக்கோம். அதனால் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ ஈவினிங்லாம் பார்த்துருந்தீங்க செம்மையாக ஸ்ட்ரீமாக போட்டு தள்ளிட்டு இருந்தாங்க, நான் வந்து கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறேன், அதை புஷ் பண்ணுறேன், இதை புஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய ஸ்ட்ரீமு நிறைய வந்து அதுக்காக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறையவே வந்துச்சு. ஸோ இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வர் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ சர்வர் எதனால தான் வருது, அதை என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம சர்வர் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து இதில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ முடிஞ்சால் அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க, முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேருக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. சரி ஓகே வாங்க வீடியோ கொடுப்பலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஓடி வருவான் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஓடி வந்துகிட்டே இருப்பான், அவனுக்கு சர்வர் எரர். இங்கே பாருங்கள் சர்வர் அவ்வளோ முடிஞ்சு போச்சு, அவனுக்கு சர்வர் எரர். ஸோ அலைவு பார்த்துக்கோங்க 48-38 வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் அங்கேருந்து சுற்றி சுற்றி மொத்தம் இந்த மேட்ச் மட்டுமே ஒரு 23 மினிட்ஸ் விளையாடிட்டு இருந்தேன் நான், 23 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் விளையாடிட்டு இருந்தேன். லைக் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அடிமை மாடிட்டான் அவன் பார்த்தீங்கன்னா சர்வர், அவனுக்கு சர்வர் இருக்கு போட அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் ஜும்பாரு ஜும்பாரு அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் ஜும்பா பாரு சொல்லிட்டு போட்டுருக்கோம். ஸோ இந்த MM-7 அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கணக்கான பேர் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஃப்ரீ ஃபயரை வந்து டவுன்லோட் பண்ணி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க நியூவாக. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து 1000 பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ இதே பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 500 மில்லியன்ஸ் வந்து கிராஸ் பண்ணி போயிடுச்சு கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து வந்து ஃப்ரீ ஃபயர் கேம் வந்து அவ்வளோ ஒரு டாப் பீக்குக்கு போயிடுச்சு, இவ்வளோ டவுன்லோட்ஸை தாண்டி போயிடுச்சு. ஸோ அவ்வளோ டவுன்லோட்ஸ் போயிருக்கு இது வரைக்கும் கேம் மட்டுமே. ஸோ இந்த மாதிரி போகும்போது என்னென்னா, ஸோ அந்த கேம் டெவலப்பர் பார்த்திங்கன்னா அது வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அவங்க வந்து இவ்வளோ டவுன்லோட்ஸ் போகும்போது இவ்வளோ வந்து ஒவ்வொரு நாளும் இவ்வளோ ரெஜிஸ்டர் ஆகும்போது அந்த கேம் வந்து டெவலப்பரோட ஆப்ஷனை வந்து இன்னும் அவங்க இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். இங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தனுக்கு சர்வர் ஏற இல்லை போல் இருக்குது, பட் அவனுக்கும் அது வந்துடும் பார்த்திங்கன்னா, அவனுக்கு அவனே ஆப் வச்சுப்பான். ஸோ இங்கே வந்து உள்ளே தூந்துட்டேன் நான், காரில் சுற்றிட்டுருப்பேன் கொஞ்ச நேரமாக காரில் சுற்றிட்டுருப்பேன் அப்போயே வந்து உள்ளே தூந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்லாம் வரும்போது என்ன ஆகுனா, இந்த மாதிரி சர்வர் ஏறா கண்டிப்பாக ஒரு சில டைம் வரும். ஸோ ஒரே டைமில் அடுத்த டைமில் வந்து நிறைய பேர் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாலோ, ஸோ ஏன்னா நம்ம ஒரு சில டைமில் மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ரூம் ஃபுல்னு வரும். ஸோ அப்போலாம் வந்து நிறைய ரூம் மேட்ச் போட்டுட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அது எப்படி அவாய்ட் பண்ணுறதுனா, அது வேறு ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்களா வந்து அதை வந்து ரெக்கவரி பண்ணிவிட்டால் மட்டும்தான் உண்டு, வேறு வழியே கிடையாது. ஸோ அது வந்து கொஞ்சம் நேரத்துலேயே சரியாக போயிடும், இந்த மாதிரி சர்வர் எரர்லாம் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே சரியாக போயிடும். ஸோ அலைவு பார்த்துருந்தீங்கன்னா அப்போவே தெரிஞ்சிருக்கும், 38 சடனாக வந்து அப்படியே 4 வந்துருச்சு ஓகேங்களா. 4 ஒருத்தர் அவனே வந்து குண்டு போட்டு செத்துட்டான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அலைவு பார்த்தீங்கன்னா 3, நம்மளை தவிர்த்து இன்னும் 2 தான் இருக்கிறானுங்க. ஸோ அவனுங்க 2 எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் காரெல்லாம் எடுத்துட்டு மொத்த பர்கண்ட்ரி மேப்பை வந்து நான் சுற்றி பார்த்துட்டேன், கிடைக்கு வெள்ள கடைசி ஒரு இடத்துல நின்றுப்பானுங்க ஓகேங்களா. ஸோ அதை பற்றி தான் பார்க்குறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு இது போட்டிருந்தேன், அது நான் வந்து நைட் ஃபுல்லாக வந்து எதனா ரேங்க் புஷ் பண்ணலாம் ரேங்க் புஷ் பண்ணலாம், நாங்கள் ஜஸ்ட் ஒரு வந்து சோலோ ஸ்குவாட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் போடலாம்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் செம்ம டென்ஷன் ஆச்சு. ஸோ இதில் வந்து எப்படி சொல்ற, இந்த மாதிரி டைம்லலாம் வந்து ரேங்க் புஷ் பண்ணுறவங்க ஈஸியாக வந்து புஷ் பண்ணிடலாம், பிகாஸ் வந்து ஏன்னா இந்த மாதிரி சர்வர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால வந்து எல்லாருக்குமே சர்வர் நெட்ஒர்க் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அப்போ வந்து இது என்ன ஒரு விஷயம்னா, சர்வர் ப்ராப்ளம் நெட்ஒர்க் ப்ராப்ளம் கூட கிடையாது, டைரெக்டாக கேம் விட்டு உங்களுக்கு வெளியே போயிடும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஆகுமா என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து எனக்கு தெரியல, மேபி மைனஸ் ஆகலாம் அப்படி இல்லைனா ஆகாமலேயும் போகலாம். பட் வந்து இந்த மாதிரி டைம்லலாம் வந்து ரேங்க் புஷ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. உங்களுக்கு நான் ஒரே மேட்ச் தான் போட்டேன், அதுக்கப்புறம் நிஜமாக நான் வேறு மேட்ச் போடல. ஸோ எனக்கு அது விளையாடவும் பிடிக்கல, பிகாஸ் வந்து இந்த மாதிரி எதுக்குடா விளையாடுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்கல. பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தர் மட்டும் தான் இருக்கிறான், ஸோ அவன் வந்து க்ளோவல் போட்டு அடிச்சிட்ருப்பான்.
சரி நானும் உக்காந்து வெயிட் பண்ணிட்டுருந்தேன். சரி எனக்கு போர் அடிச்சிச்சு, ரொம்ப நேரமாக நின்று சுற்றி பார்த்துட்டு போர் அடிச்சு, சரி இவங்களும் கொஞ்சம் விளையாடிட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி உக்காந்துட்டு. ஸோ நானும் வந்து குறி பார்த்து அடிச்சிட்ருந்தேன். சரி ஓகே இங்கேருந்து வேலைக்காகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளோவெல்லாம் போட்டு ஏறி போயிட்டேன். ஸோ அதுதான் கைஸ், ஸோ ஒன்றுமே இல்லை கேம் இது இதுக்காகலாம் யாருமே டென்ஷன் ஆகாதீங்க, என்னடா கேம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக ஃபோனை வந்து தூக்கி வச்சுட்டு போய் அமைதியாக படுத்து தூங்குங்க. காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கேம் சர்வர் வந்து இதுவாகிருக்கும், கண்டிப்பாக ரிலீவ் ஆகிருக்கும். ஸோ மறுபடியும் மார்னிங் வந்து ஜாலியாக விளையாடலாம், ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்காகலாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்காதிங்க. என்னடா வின் பண்ண முடியே, ஸோ என்னடா ரேங்க் புஷ் பண்ண முடியும் அப்படிலாம் வந்து கால் பண்ணி இன்றைக்கிலன்னா நாளைக்கு புஷ் பண்ணிக்கலாம் சரிங்களா, டோன்ட் வரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஒருத்தருப்பான் பின்னாடி வந்து கில்லு எடுத்துருவா இன்னொருத்தையும், ஒரு பொண்ணு வந்து கில்லு எடுத்துரும். ஸோ நான் இதில் இன்னொரு விஷயம் நடக்கும், நானும் அந்த பொண்ணு வந்து ஐஸ் பாய் விளையாடிட்டுருப்போம். அதில் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் பாய் விளையாடிட்டுருப்போம், செம ஃபன்னாக செம காமெடியாக போகும் மேட்ச் ஃபுல்லாக. என்கிட்ட க்ளோவ் ஃபுல்லாக காலி, ஸோ கிரைனட் காலி எதுவுமே இல்லை, கன் மட்டும் தான் இருக்குது. சரி இப்போ பார்த்திங்கன்னா நானும் அந்த பொண்ணு ஐஸ் பாய் விளையாடுப்போம். எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க? நிஜமாகவே நான் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதுலேருந்து இந்த மாதிரி ஒரு சர்வர் ப்ராப்ளம் நான் இப்போ தான் வந்து நான் பார்க்குறேன், நிஜமாக இப்போ தான் நான் பார்க்குறேன். இதுக்கு மேலே நான் இந்த மாதிரி நான் வந்து பார்த்தது இல்லை. ஸோ இது நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து விளையாடுறதுனால அதே டைமில் சர்வர் அந்த அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஸோ இது மார்னிங் ரெக்கவரி ஆகிடும். ஸோ டோன்ட் வரி, பார்த்திங்கன்னா போட இந்த மேட்ச் முடிஞ்சிடும், இதோட மேட்ச் முடிஞ்சிடும். ஸோ ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு மொக்கையாக ஒரு போயா மூணு கில்லு எடுத்துருக்குறோம், மற்ற எல்லாருமே அவங்களே நாக்கு. ஸோ யாருமே இதை வந்து விளையாடல, மற்ற எல்லாருமே டீமு கரீனாவே வந்து அவங்கள வந்து எக்ஸிட் பண்ணி விட்டுருச்சு. எனக்கு ரேங்க் பார்த்திங்கன்னா, ஸோ ரேங்க் பயமாக 81+ ஏறி இருக்குது. ஸோ உண்மையான வேறு லெவல். ஸோ நான் வந்து கோல்டு 2 போயிட்டேன், ஃபஸ்ட் மேட்ச் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா பூயா கோ அப்படின்னு சொல்லிட்டு, பூயா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் விட்டுருக்காங்க. இது என்ன ஈவெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கோல்டு கலர் மாதிரி ஒன்று வந்து மேட்ச்குள்ளெல்லாம் கிடைக்கும், நாங்கள் அங்கே எடுத்துருப்போம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணணும், அதை கலெக்ட் பண்ணி பூயா செக் இன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா ஸோ இது வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்ஸெல்லாம் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் என்னென்னா ஒரே மாதிரி இந்த பூயா அப்படின்றது மூணு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஒரே இதில் உங்களுக்கு வந்து வந்து 15 அந்த இது மாதிரி கிங் மேலே விற்பாங்க பார்த்து கிரீடம் அது மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து நிறைய ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 2 கிடச்சிருக்கு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா 10, ஒன்று கிடச்சா 5, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஓகே வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே பூயா கோ, பூயா கோ இது வந்து ஒரு சும்மா ஒரு கேம் மாதிரி. ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா பூயா நவ் அப்படின்றது பார்த்திங்களா, அது கொடுத்துட்டு ஸ்டார்ட் கேம் அது கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஜோன் மாதிரி வரும். ஸோ இது என்ன பண்ணால், இந்த கெல்லி கேரக்டரை வச்சு நீங்கள் வந்து ஒரு எனிமி அடிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 1 point ஏறும், ஓகேங்களா? 1-3 points ஏறும். ஸோ அதேமாதிரி அந்த நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸ் மாறுனா ஜோன் சுருங்கிட்டே வரும், ஓகேங்களா? ஸோ பாக்ஸ் ஒவ்வொரு நார்மல் பாக்ஸ் பிடிக்க பிடிக்க 2 points அண்ட் பூயா பாக்ஸ் பிடிச்சிங்கன்னா 5 points, ஓகேங்களா? ஸோ எனிமியை கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க, நான் பிடிக்கல இது அப்போ எனக்கு தெரியல, அதுக்கப்புறம் நான் கிளியராக இது வந்து படித்து பார்த்தப்ப தான் தெரிஞ்சுது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எந்த கன்னில் ஷூட் பண்ணுறீங்க அதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த நீங்கள் அந்த ஜோனுக்குள்ளேயே விளையாடணும் அந்த கேரக்டரை வச்சு. ஸோ அந்த மாதிரி விளையாடும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த அந்த கிரீடம் வந்து நிறைய கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 29 கிடச்சிச்சு, பட் இதுக்கு வந்து நீங்கள் அது வந்து 10 ஒரு வாட்டியும் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு அந்த 10 அந்த மாஸ்க் மாதிரி இருப்பீங்களா? ஸோ அந்த 10 வந்து நீங்கள் கேம் ப்ளே பண்ணி அதை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். லவ் யூ கைஸ், சீ யூ.